தமிழ்நாடு கிரிக்கெட் டீமுக்கும் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீமுக்கும் ஒரு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் போட்டி நடந்தா எப்படி இருக்கும்? ராஜஸ்தான் கிரிக்கெட் டீமுக்கும் சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட் டீமுக்கும் ஒரு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் போட்டி நடந்தா எப்படி இருக்கும்? அதே மாதிரி பிரேசில் ஃபுட்பால் டீமுக்கும் கேரளா ஃபுட்பால் டீமுக்கும் ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபுட்பால் மேட்ச் நடந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? கேட்கவே ஆச்சரியமாக இருக்குல்ல. இதெல்லாம் எப்படி நடக்கும்னு யோசிக்க தோணுதுல்ல? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம், நான் பலவேசம் பிரம்மநாயகம். உலகிலேயே இந்தியாவில் தான் அதிக கிரிக்கெட் ரசிகர்கள் இருக்காங்க. ரசிகர்கள் மட்டும் இல்லை, அதிகமான கிரிக்கெட் வீரர்கள் இருக்கக்கூடிய நாடாகவும் இந்தியா தான் இருக்க முடியும். அவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு ஸ்கூலுக்கு விளையாடுறவங்களா இருக்கலாம், ஒரு காலேஜுக்கு விளையாடுறவங்களா இருக்கலாம், ஒரு பல்கலைக்கழகத்துக்கு விளையாடுறவங்களா இருக்கலாம், ஒரு ஊருக்காகவோ, ஒரு மாவட்டத்துக்காகவோ, ஒரு மாநிலத்துக்காகவோ, அல்லது ஒரு மாகாணத்துக்காகவோ, இப்படி எப்படியோ ஒரு வகையில் அவங்க கிரிக்கெட் விளையாடுற வீரராக இருக்கலாம். ஆனால் இவங்க எல்லாரோட கனவு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு சர்வதேச போட்டியில் விளையாடணும் அப்படிங்கிறது அவங்க கனவாக இருக்கும். ஆனால் இந்தியாவில் 130 கோடி மக்கள் இருக்கிறோம், ஆனால் வெறும் 30 பேர் தான் ஒரு இந்தியன் டீமுக்காக விளையாடுறதுக்கு தேர்வாகிறாங்க. அதிகபட்சமாக 30 பேர். ஆனால் ஐக்கிய ராஜ்யத்தில், அதாவது யுனைடெட் கிங்டம்ல பார்த்தோம் அப்படின்னா, இங்கிலாந்து ஒரு அணியாகவும், ஸ்காட்லாந்து ஒரு அணியாகவும், அயர்லாந்து ஒரு அணி, அப்படி 3 அணியாக தனித்தனியாக சர்வதேச போட்டியில் விளையாடுறாங்க. அணிகளாக விளையாடும் போது தனித்தனி அணிகளாக விளையாண்டாலும், ஒலிம்பிக் அப்படின்னு வரும்போது ஒரே அணியாக வளர்ந்து கிரேட் பிரிட்டன் என்ற பேரில் ஒரே அணியாக விளையாடுறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கே இருக்கிற நாடுகளும் அங்கே இருக்கிற அரசு முறை தான் நம்ம காரணமாக பார்க்க முடியுது. சரி, அங்கே இருக்கிற நாடுகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கிலாந்து, வேல்ஸ், ஸ்காட்லாந்து, அயர்லாந்து, இது எல்லாமே தனித்தனி நாடுகள். ஆனால் கிரேட் பிரிட்டன் ஆளுகைக்குள்ள இங்கிலாந்து, வேல்ஸ் மற்றும் ஸ்காட்லாந்து இது மட்டும்தான் வரும். யுனைடெட் கிங்டம்னு வரும்போது கிரேட் பிரிட்டனும் வடக்கு அயர்லாந்தும் சேர்ந்துக்குது. இது போல ஆயிரக்கணக்கான தீவுகளும் யுனைடெட் கிங்டமும் சேர்ந்துக்குது. சரி, அங்கே இருக்கிற அரசு முறை எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஐக்கிய ராஜ்யத்தில் வந்து ஒருமுக அரசு, அதாவது அனைத்து அதிகாரங்களும் ஒரே இடத்துல தான் குவிஞ்சிருக்கும். ஐக்கிய ராஜ்யத்தில் நாடாளுமன்றத்தில் தான் எல்லா அதிகாரமே இருக்கு, அந்த நாடாளுமன்றம் தான் எல்லா சட்டமே இயற்ற முடியும். இந்த நாடாளுமன்றம் என்ன பண்ணுது அப்படின்னா, இங்கிலாந்து, வேல்ஸ், ஸ்காட்லாந்து, அயர்லாந்து, இது எல்லாமே இந்த எல்லா நாடுகளுக்கும் தன்னாட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்குது, அதாவது டெவல்யூஷன் ஆஃப் பவர். இங்கே வந்து நம்ம மாநில உரிமைகள் சொல்றோம் இல்லையா, ஏறக்குறைய அதே மாதிரி தான். ஆனாலும் அந்த சட்டம் இயற்ற உரிமையை வந்து நாடாளுமன்றமே வச்சுக்குது. இந்த நாடாளுமன்றம் நினைச்சா இங்க இருக்கிற இந்த தன்னாட்சி உரிமையை கூட ரத்து பண்ண முடியும். இதனாலதான் இங்கிலாந்து, அயர்லாந்து, ஸ்காட்லாந்து, வடக்கு அயர்லாந்து, இது எல்லாமே தனித்தனி நாடுகளாக பார்க்கப்படுது. சரி, இதுக்கும் தமிழ்நாடு டீமுக்கும் ஆஸ்திரேலியா டீமுக்கும் கிரிக்கெட் நடக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஐசிஐசிஐல உறுப்பினராக வந்து முழு உறுப்பினராக 12 அணிகளும், இணை உறுப்பினராக 92 அணிகளும் இருக்கு. இதுல இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து வந்து முழு உறுப்பினர்களாகவும், அயர்லாந்து இணை உறுப்பினராகவும் இருக்கு. ஐசிஐசிஐ இணை உறுப்பினர் ஆவதற்கு ஐசிஐசிஐ நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வச்சிருக்காங்க. அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அங்கே இணை உறுப்பினராக சேர முடியும். சரி, அங்கே இணை உறுப்பினராக சேர்றதுக்கு இந்த ஐசிஐசிஐ என்ன ரூல்ஸ் வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஐசிஐசிஐ இணை உறுப்பினராக சேர்றதுக்கு ஒரு நாடோ இல்லை ஒரு பகுதியோ அங்கே வந்து பதிவு செய்ய முடியும். அந்த பதிவு செய்யும் போது அந்த நாடோ அல்லது அந்த பகுதியோ வந்து அங்கே வந்து கிரிக்கெட் போட்டியை பற்றி ஒரு நல்ல சிந்தனை இருக்கணும், நல்ல அறிவு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 16 ஜூனியர் அணியும், 16 சீனியர் அணியும் இருக்கணும், பெண்கள் கிரிக்கெட் அணியும் இருக்கணும். இதுதான் ஐசிஐசிஐட ரூல்ஸாக வச்சிருக்கிறாங்க உறுப்பினராக சேர்றதுக்கு. இந்த ரூல்ஸ் எல்லாம் யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ, இந்த ரூல்ஸ் எல்லாம் யாருக்கு பொருந்ததோ அவங்க வந்து ஐசிஐசிஐல உறுப்பினராக சேர முடியும். ஆனால் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விதி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பதிவு பண்ண போகிற பகுதியோ நாடோ ஏற்கனவே உறுப்பினராக இருக்கிற நாட்டுக்குள்ளேயோ பகுதிக்குள்ளேயோ இருக்கக்கூடாது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா வந்து ஏற்கனவே உறுப்பினராக இருக்குது, அப்போ எப்படி தமிழ்நாடு உறுப்பினராக முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? உறுப்பினராக முடியாதுதான், சாத்தியம் இல்லை தான். ஆனாலும் முடியும். எப்படி முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஐசிஐசிஐலேருந்து வெளியில் வந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்து தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், கேரளா இப்படின்னு தனித்தனி பகுதிகளாகவே வந்து உறுப்பினராக சேர முடியும். வந்துட்டியா? கரெக்டாக இப்போது நீ வந்து அப்போது தனிநாடு கேட்குற, நாடை பிரித்து பார்க்குற அப்படின்னு பேசுகிறீங்க இல்லையா? அப்படித்தான் இல்லை. பிரிவினை பேசுறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக இல்லைங்க. இப்போ யுனைடெட் கிங்டமில் நம்ம இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, அயர்லாந்து இதெல்லாம் தனித்தனியாக விளையாடுறாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நாமளும் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இப்படி நிறையா வந்து சர்வதேச போட்டிகளை விளையாடுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. சரி, இதனால் என்ன பலன் கிடைச்சிட போது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சர்வதேச போட்டியில் விளையாடணும் அப்படிங்கிற நினைக்கிற நிறைய பேரோட கனவு நிறைவேறும், நிறைய இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும், கிரிக்கெட் சார்ந்த பொருளாதாரம் வளர்ச்சி அடையும், சுற்றுலாத்துறை வந்து மேம்படும், நிறைய வாய்ப்புகள் வந்து உருவாகும். தமிழ்நாட்டிலிருந்து ஒரு சமூகத்தை சார்ந்த மக்கள் மட்டுமே இப்போ இந்தியன் டீமில் செலக்ட் ஆகிறாங்க இல்லையா, அது தடுக்கப்பட்டு நிறைய பேர் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இப்படி நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி கிரிக்கெட் போட்டிகள் நடத்தினால. சரி, கிரிக்கெட் போட்டிகள் மட்டும்தான் இப்படி நடத்த முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா, இல்லை, எல்லா விதமான போட்டிகளும் இதே மாதிரி நடத்த முடியும். இப்படி நடத்துறதுனால என்ன பலன் அப்படின்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய வேலை வாய்ப்புகள், நிறைய இளைஞர்களுக்கான வாய்ப்புகள், பொருளாதாரம் இப்படி நிறைய இருக்குது. இது வந்து ஒரு பெரும் கனவு தான் அப்படின்னாலும் இது சாத்தியமற்றதல்ல. யோசிச்சு பாருங்களேன், தமிழ்நாடும் கேரளாவும் உலகக்கோப்பை ஃபைனலில் விளையாண்டா எப்படி இருக்கும்? கேட்கவே நல்லா இருக்குல்ல. அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த தன்னாட்சியை நோக்கிய இது ஒரு பெரும் பயணம் தான். பயணம் தொடரட்டும். நன்றி.